வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பாட்டில் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான திங்ஸே போதும். டேப், ஸ்பாஞ்சு, ப்ரெஷ், பெயிண்ட்டு, அடுத்து ஜூஸ் குடிச்சிட்டு வேஸ்ட் ஆகிற பாட்டில்ஸ், அது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஜூஸ் குடித்த பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம டேப் ரோல் பண்ணிடலாம். இந்த டேப் வந்து எல்லா பக்கமும் ரோல் பண்ணிடுங்க. இது அப்படியே நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது மேலேயும் கீழேயும் போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த டேப்பை கட் பண்ணிடலாம். இப்போ டேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இந்த டேப்பை வந்து ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சைஸ் கரெக்டாக இருக்கணும், சைஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பாஞ்ச் பீஸில் நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். நான் இந்த பெயிண்ட் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபிங்கரை வந்து பாட்டில் டாப்பில் விட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் படாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்சை வச்சு இதை டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும். நம்ம ப்ரெஸ்ஸில் பண்ணுறத விட இதில் பண்ணால் ரொம்பவே கிளியராக அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பாட்டில் எடுக்கிறேன், அதில் வந்து ரெட் கலர் அடிச்சிடலாம். ரெட் கலர் வந்து நான் டாப்பில் அடிக்கிறேன், நீங்கள் வந்து கீழே வேறு எங்கேயாவது கூட அடிச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெட்டை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கலர் நல்லா இதாகும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த பாட்டில் டாப்பில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாட்டில் டாப்பில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டேப்பை வந்து கலட்டிடலாம். இந்த டேப்பை கலட்டிட்டால் பாருங்கள் அதோடய எப்படி லைன் கரெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நமக்கு வந்துடணும். இப்படி வந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கும் டேப் கழட்டிடலாம். இப்போ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்தால் ஒரு சூப்பர் காம்பினேஷன் இருக்கும். அதனால தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிராஃப்டை வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ இது சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது ஃப்ளவர்ஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். நான் ஃபிங்கர் பிரிண்ட் போடுறதுக்கு ரெட் கலரும் ஒயிட் கலரும் கொஞ்சம் மிக்ஸான கலர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. நான் வந்து ப்ரெஷ்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே பண்ணிக்கலாம். இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃப்ளவர்ஸ் நடுவில் டாட் வச்சிடலாம். டாட் வைக்க நான் வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கேன். ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து சின்ன சின்ன டாட்ஸாக வச்சிடலாம் நடுவில். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வச்சுருங்க. பாருங்கள், ஃப்ளவர்ஸ்க்கு வைக்கும் போது நான் நல்லா நடுவில் சென்டராக பார்த்து வைங்க, அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா காஞ்சி அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ப்ரெஷ் வைக்கணும். நான் வந்து ட்ரீஸ்லாம் வரைஞ்சிருக்கேன், அதுவும் நான் கிளிட்டர் கலர்ஸில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டினரி கலரில் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லோ வச்சோம்ல, அதே மாதிரி ரெட் கலர் ட்ரீஸில் உள்ள குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி வைக்கிறோம். நீங்கள் டாட்டே வச்சுக்கலாம். டாட் வைக்கலைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். டாட் வச்சா எனக்கு பிடிச்சிருக்கு டாட், அதனால நான் வச்சேன். அதே மாதிரி அங்கங்கே வச்சு விட்டுறலாம் டாட்டை. வச்சதுக்கப்புறம் நான் பின்னாடி ஒரு ட்ரீ ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த ட்ரீலேயும் டாட்ஸ் வச்சிடலாம். இப்போ டாட் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள்.
கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் அது சூப்பராக இருக்கும். இப்போ டாட்ஸ் வச்சிடலாம் எல்லா இடத்துலையும். பாருங்கள் டாட்ஸ்லாம் அழகாக வைக்கணும். இப்போ இது சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ருசி சமையலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.